சார். எங்க? யார் சார்? லட்சுமி. ஏன் ஒய்ஃபா? ஆ, ஏன் நான் வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா? இல்லை, பேரண்ட்ஸாக வர சொல்லியிருந்தேனே. நானும் பேரண்ட் தானே. உட்காருங்க. அவங்க ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்க. எந்த ஃபங்க்ஷன்? அப்படி என்னங்க பையன் படிப்பார்? உட்காரு. எங்கள் அக்கா வீட்டில் ஃபங்க்ஷன், அதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். நாளைக்கு வச்சுக்க சொல்லுங்கள் ஃபங்க்ஷனை. நாளைக்கு வைக்க சொல்லுங்கள். பையன் படிப்பு முக்கியம் இல்லையா? உட்காரு. சொல்லுங்கள், எதுக்காக வர சொன்னீங்க வேலைக்கு போகிற நேரத்தில்? என்ன எதுக்கோ வர சொல்லியிருப்பாங்க, ஆனால் வர சொல்லியிருப்பாங்கன்னு தெரியும். எதுக்காகன்னு உங்கள்கிட்ட கிளாஸ்மேட் சொல்லலையா? அதெல்லாம் சொல்லலைங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை. சும்மா இப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சி விட்றீங்க. ஏதாவது ஹோம்ஒர்க்கை கூட கிளாஸுக்கு வரோம், அவங்ககிட்ட சொல்லாமல் மெசேஜ் அனுப்புகிறீங்க. மெசேஜை பார்த்து பேரண்ட்ஸ் தெரியணும். பேரண்ட்ஸ் நாலேஜுக்கு போகணும். பேரண்ட்ஸ் எவ்ரி திங் டு என்ன விஷயத்துக்காக இந்த மாசத்துல உங்க பையன் மூணு நாள் லீவ் போட்டான். ஆமா, விசேஷம் வந்தது. யாரை கேட்டு போட்டான்? யாரை கேட்டு போட்டான்? பெங்களூர் போனோம். அப்ப என்ன பண்ணுவீங்க? போறீங்க அக்கா வீட்டு நீங்க போவாதீங்க. மாமா கோச்சிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு அனுப்பிச்சா நீங்கள் வந்து பஞ்சாயத்து தீர்த்து வைப்பீங்களா? சரி, எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. பையனுடைய படிப்பை கெடுது என்று நல்ல நோக்கத்தில் சொன்னேன். பையன் லீவ் போட்டு அதுக்காக கூப்பிட்ருக்கீங்க? எஸ். சரி, என்ன பண்ணீங்க? அந்த த்ரீ டே படி ஸ்கூலுக்கு வராதனால சரி, பர் டே 200 ரூபீஸ் இன்ட்டு த்ரீ டேஸ்க்கு 600 ரூபீஸ் பெனால்ட்டி நீங்கள் கட்டணும். அதை நான் மூணு நாளாக சொல்லிகிட்ருக்கேன். பையன்கிட்ட போய் சொல்கிறானா இல்லையான்னு தெரியல. அதனால தான் மெசேஜில் நீங்கள் வாங்கினேன். நீங்கள் 600 ரூபா பணம் கட்டணும் பெனால்ட்டி. பையன் லீவ் போட்டதுக்காக நான் கட்டணும்? எஸ். சரி, என்ன ரீசனுக்காக? பையன் லீவ் போட்டிருக்கான், ஸ்டடீஸு கெட்டு போகுது. அந்த பையன் படிப்பு கெட்டு போகிறதுக்கு நீங்கள் ஒரு காரணம். அந்த பையனுக்கு உடனே ஆஹா, நம்ம லீவ் போட்டால் 200 ரூபீஸ் கேட்பாங்களேன்ற பயத்திலேயாவது நாலுலேருந்து ஸ்கூல் கரெக்டாக வருவான். ஸோ இது வந்து பண நோக்கம் அல்ல. எனக்கு பணம் முக்கியமே கிடையாது. பணம் என்ன சார், இன்றைக்கி வர நாளைக்கு போகும். பணம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மணி மணி மோட்டிவேஷன் நம்மளுக்கு கிடையாது சார். எங்கள் ஸ்கூலில் பையன் நல்லா படிக்கணும், அவ்வளோதான். அதுக்காக தான் லீவ் போட்டால் நாளைக்கு என்ன சொல்லுவான், டேடி மம்மி நான் லீவ் போட மாட்டேன். ஸ்டாப் இட். எஸ், ஓகே.